தமிழக அரசை கண்டித்து திருச்சி பெரியார் ஈவேரா அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்போது அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் இளவரசன், மாணவர்கள் எதற்காக போராட்டம் நடத்தி வருகின்றனர், விரிவான தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பா ஜனனி, பட்டியலின மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பின மாணவர்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகை இறுதி ஆண்டு முடிவடைய நிலையில் வந்து இதுவரை கல்வி உதவித்தொகை அதாவது ஸ்காலர்ஷிப் வழங்கவில்லை என தற்போது திருச்சியில் வந்து பெரியார் கல்லூரியில் வந்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கல்லூரி முன்பு கல்லூரி மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திருச்சி பெரியார் கல்லூரி என்பது ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த முதல்தர பட்டதாரி குடும்பத்தினர் வந்த மாணவர்கள் தான் இந்த பள்ளியில் இந்த கல்லூரியில் படிக்கிறாங்க. இந்த கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் பங்களிப்புடன் கல்வி உதவித்தொகை அதாவது ஆதி திராவிட மாணவர்களுக்கும் மிகவும் பிற்படுத்த மாணவர்களுக்கும் வழங்கப்படும். ஆனால் தற்பொழுது வந்து இறுதி ஆண்டு இன்னும் 10 நாட்கள் முடிவடைய நிலையில் இந்த ஆண்டுக்கான கல்வி உதவித்தொகை இதுவரை வரவில்லை. இதனால் தாங்கள் தேர்வு கட்ட முடியாம உள்ளோம். நாங்கள் ஏற்கனவே மிகவும் பின்தங்கிய பகுதியிலிருந்து வந்து நாங்கள் படித்துக் கொண்டிருப்போம். எங்களிடம் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களும் பணம் கட்டுவதற்கு வசதி இல்லை. அதனால் கல்வி உதவித்தொகையை உடனடியாக அரசு தமிழக அரசு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்பொழுது அரசு அதிகாரிகளும் மற்றும் காவல்துறையும் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் தமிழக அளவில் சுமார் 1.5 லட்சம் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை இது இந்த இறுதி கட்டம் வெட்டியுள்ள நிலையில் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் மாணவ அமைப்பினர் குற்றம் சாட்டி இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் முடிவில் வந்து உடனடியாக தமிழக அரசு விளிம்பு நிலையில் உள்ள அந்த ஆதி திராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடைய கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜனனி. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி இளவரசன்.